ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் நம்மளோட விஜயகாந்த் சார் இப்போ இறந்துற நிலையில் அவரை பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன ஒரு ஃபேக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அவர் ஆல்ரெடி இருந்த வழக்குலாம் இருக்கும் அவங்க யார் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க அந்த வழக்கை வந்து யார் தொடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரத்த சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அந்த வழக்கை வந்து மேற்கொண்டு வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் விஜயகாந்த் சாரோட கதப்புலேயுமே வந்து அந்தமாதிரி நடந்திருக்கு இவர் யார் மேலப்பா வழக்கு போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேல்முறையீட்டு வழக்கை வந்து போட்டிருந்தார் அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்க எல்லாமே மீட்டிங்ஸ் எல்லாமே அரசியல் கட்சி மீட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஏன் வந்து ஃபுல்லாகவே வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருந்தார் இது லைவ் டெலிகாஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் எஸ் இப்போ அந்த லைவ் டெலிகாஸ்ட்னால் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றது வெளியே இருக்க மக்களுக்கு தெரியணும் ஏன்னா வந்து உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்னென்ன தேவை இருக்கோ அதை மட்டும் எடிட் பண்ணி நீங்கள் அப்படியே தூக்கிட்டு வந்து வெளியே வந்து மக்களுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அப்படியே மொத்தமாக மாற்றி சொல்கிறீங்க இதால் வந்து நானுமே பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் உள்ளே வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதை நீங்கள் அப்படியே வந்து விஜயகாந்த் கோவப்பட்டு எங்களெல்லாம் அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் மாற்றி சொல்லிடுறீங்க இது ரொம்பவே தவறாக இருக்குது ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து ஃபுல்லாக லைவ் டெலிகாஸ்ட் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு வழக்கை போட்டிருந்தார் அது இன்னும் வரைக்கும் வந்து ஸ்டில் வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டில் வழக்கு வந்து போட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ இனிமேல் அந்த வழக்கை வந்து இப்போ யார் எடுத்துக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் மாமா வந்து எடுத்துக்க போகிறாங்களாம் ஸோ அவங்க வந்து இனிமேல் அந்த கேஸை வந்து ப்ரொசீட் பண்ணி அதில் என்ன தீர்ப்பு வருதோ சொல்லி அதை வந்து அவங்க வந்து பங்கேற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்பெல்லாம் பண்ணலாமா அப்பான்னா எஸ் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அவர் வந்து போட்டிருந்த வழக்கு அதை கடைசி வரைக்கும் அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போதெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்தது இந்த மாதிரி உள்ள ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அது மற்றவங்களுக்கு வரக்கூடாது இனிமேல் நமக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முன்னெச்சரிக்கையாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஸோ இப்போ இனிமேல் அந்த கேஸை வந்து யார் எடுத்துக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேமலதா விஜயகாந்த் மேடம் எடுத்துக்க போகிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேப்டன் தொடுத்திருந்த வழக்கு அப்படின்றதுனால இதில் நான் இன்னும் வந்து ரொம்ப ஆவலாக இறங்க போகிறேன் ஸோ இதில் வந்து ஒரு வெற்றி கிடச்சிது அப்படின்னா கேப்டன் ரொம்பவே சந்தோஷப்படுவார் ஸோ அதனால் வந்து இன்னும் நாங்கள் வந்து இந்த முழு வீச்சுடன் வந்து இதில் நாங்கள் இறங்கி அதில் வந்து வெற்றி காண்போம் அப்படின்ற மாதிரி நம்மள பிரேமதா விஜயகாந்த் மேடம் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி அப்போ வந்து இந்த அட்லீஸ்ட் ஒரு ரிசல்ட் நல்லா பாசிட்டிவாக வந்து நல்லது தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுறேன் கைஸ் பாய் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க